தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், தற்போதுதான் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைக்கு தமிழக முதலமைச்சர் சென்றிருந்தார். தற்போது அனுமதிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? விஷ்ணு, கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டிருந்தது. உடல் அயற்சி காரணமாக பரிசோதனை மேற்கொண்டதில் அவருக்கு கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் இருந்ததை தொடர்ந்து தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த சூழ்நிலை தான் தற்பொழுது சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய காவேரி மருத்துவமனைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்வதற்காக மருத்துவமனை வந்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மருத்துவர்களுடைய அறிவுரைப்படி தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவேரி மருத்துவமனையினுடைய சார்பில் அதிகாரப்பூர்வமான பத்திரிகை செய்தியானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் கொரோனா தொடர்பான அறிகுறிகளுக்கான பரிசோதனை மற்றும் கண்காணிப்பிற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவேரி மருத்துவமனை நிர்வாகமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கடந்த 20 நாட்களுக்கு முன்பாக காய்ச்சல் மற்றும் உடல் வலி இருந்த காரணத்தால் ஓய்விருந்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் பணிக்கு திரும்பிய அவர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருந்தார். குறிப்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை காலை செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய மழை வெள்ள பாதிப்புகளையும் அதே போல மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரக்கூடிய செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான முன்னேற்பாடுகளையும் முதலமைச்சர் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தார். அன்றைய தினம் மாலைதான் தனக்கு உடல் அயற்சி காரணமாக பரிசோதனை மேற்கொண்டதில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில்தான் ஆழ்வார்பேட்டை மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக சென்ற முதலமைச்சரை மருத்துவர்களுடைய அறிவுரை தொடர்ந்து கோவிட் தொடர்பான அறிகுறிக்கான கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைக்காக தற்பொழுது முதலமைச்சர் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். விஷ்ணு, பாண்டியராஜ், இன்னும் எவ்வளவு நாள் அவர் அனுமதிக்கப்படுவார் அப்படின்ற தகவல் இருக்கிறதா? இது தனிமைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு விஷயம், வீட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக மருத்துவமனையில் இருக்கிறது சேஃப் அப்படின்ற விஷயத்தின் மூலமாகத்தான் இது இந்த அனுமதிக்கப்பட்டிருக்காரா, இல்ல அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் ஏதேனும் ஸ்பெஷலா வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக விஷ்ணு, லேசான அறிகுறி, அதுவும் போக ஆரம்ப கட்டத்திலேயே முதலமைச்சருக்கான கொரோனா அறிகுறியானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாதிப்பு மிக குறைவாக இருக்கும் என்பதுதான் மருத்துவர்களுடைய கருத்தாகவும் இருக்கு. இந்த சூழ்நிலைதான் சிடி ஸ்கேன் உள்ளிட்ட பரிசோதனைக்காக முதலமைச்சர் மருத்துவமனை சென்றிருந்தார். இந்த சூழ்நிலைதான் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படியே கொரோனாவிற்கான பரிசோதனை மற்றும் அதற்கான கண்காணிப்பிற்காகவே அனுமதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தெரிவித்திருக்கிறது. எனவே அவர் கேட்பட்டிருக்கக்கூடிய தொற்று மேலும் சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடிய பரிசோதனையுடைய முடிவுகளினுடைய அடிப்படையில் அவர் இன்று மாலையோ அல்லது நாளையோ கூட வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதை மருத்துவமனையும் மருத்துவர்களும் நிர்ணயித்ததற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலைதான் பரிசோதனைக்காக சென்றிருந்த முதலமைச்சரை அனுமதிக்க செய்திருக்கிறார்கள். மேலும் தொற்றினுடைய தீவிரத்தை கண்காணிப்பதற்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதலமைச்சரினுடைய வயதை கருத்தில் கொண்டும் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டும் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் வெளியாகிறது. எனவே இந்த பரிசோதனையினுடைய முடிவுகளினுடைய அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மாலையோ அல்லது நாளையோ மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இது அனைத்துமே பரிசோதனையினுடைய முடிவுகளின் அடிப்படையிலேயே இருக்கும். நம்ம தொடர்ந்து பேசலாம் பாண்டியராஜ். இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம் திரு ரவீந்திரநாத், இணைப்பில் வந்து உங்களுடைய இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இப்ப தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காவிரி மருத்துவமனையில் கொரோனா தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கார். சிடி ஸ்கேன் எடுத்ததற்கு அப்புறம் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது, ஏற்கனவே 2 நாள் அவர் வந்து தனிமைப்படுத்தியிருந்த சூழ்நிலையில இப்போ சிடி ஸ்கேனுக்கு அப்புறம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கார். இதிலிருந்து அவருக்கான அந்த தொற்று பாதிப்புங்கிறது கடந்த 2 நாட்களில் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாமா? தமிழ்நாடு முதலமைச்சர்கள் விரைவாக குணமடைய எங்களுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வந்து ஏற்கனவே கொரோனா தொற்று இருக்கிறேன், தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே ட்விட்டர் பண்ணியிருந்தாங்க. வந்து எனக்கு ரொட்டீனாக பரிசோதனை பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து இந்த மாதிரி சிடி ஸ்கேன் பண்ணலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. சிடி ஸ்கேன் பண்ணணும் என்னென்ன நுரையீரல் பாதிப்பு இருக்கான கண்டுபிடிக்கலாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பரிசோதனை பண்ணியிருப்பாங்க. எனவே வந்து வீட்டில் தனிமைப்படுத்தி கொள்வதை விட மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவது நல்லது. எனவே அந்த அடிப்படையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் வந்து விரைவில் குணமடைவர் என்று நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் குணமடைய வாழ்த்துக்கள். இப்போ தற்போது பரவக்கூடிய இந்த கொரோனா வேரியன்ட், அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறது டாக்டர்? இந்த கொரோனா வேரியன்ட்ல பெரிய அளவு ஒரு தீவிரத்தன்மை இல்லைங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனாலும் கூட இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஏற்கனவே தடுப்பூசி தான் போட்டிருக்காரு. தடுப்பூசி போட்டதுனால பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால கொரோனா தடுப்பூசி வந்து போட்டிருந்தாக்க அது வந்து இந்தியாவில 43 லட்சம் பேரோட உயிரை வந்து பாதுகாத்திருக்கு.
அப்ப அந்த அடிப்படையில் கொரோனா தடுப்பூசி மிகப்பெரிய அளவுக்கு பயனுள்ளதா இருக்கிறது. எனவே மண்ணும் முதலமைச்சர்களும் கொரோனா தடுப்பூசி போட்டிருக்காங்க, அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நாட்கள் தனிமைப்படுத்தி இருக்கணும், இப்போ என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் அதுல இருக்கும் டாக்டர்? தனிமைப்படுத்தல் ஒவ்வொரு நாடும் ஒரு மாதிரி அறிவிக்கிறாங்க. இப்ப வந்து 7 நாள்னு பல நாடுகள் குறைச்சிருக்காங்க, இந்தியாவில அதான் நடைமுறையில இருக்கு. அதனால அந்த அளவுல வந்து முதலமைச்சருமே விரைவில் வீடு திரும்புவான்னு நான் நம்புறேன். இப்ப ஏற்கனவே சைனாலே மெயின் நாளா வச்சிருந்தாங்க, இப்ப சைனால கூட 7 நாளா குறைச்சிருக்காங்க. தனிமைப்படுத்தல் சைனால ரொம்ப கெடுபடியா வச்சிருந்தாங்க, ரொம்ப கராரா வச்சிருந்தாங்க, கடுமையா வச்சிருந்தாங்க. இப்ப சீனாவில கூட 7 நாளா குறைச்சிருக்காங்க. அதனால இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்காங்கன்னு நான் தமிழக முதலமைச்சரும் தொடர்ந்து இந்த பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கிறார். இப்போ அவருக்கு இப்போ கொரோனா தொற்று இருக்கிறத உறுதி செஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? 2 டோஸ் தடுப்பூசியை பெரும்பாலானவர்கள் போட்டாங்கனாலும் அந்த பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி இன்னும் அதிகப்படியான மக்கள் இன்னும் போடலை அப்படிங்கிற கருத்துக்கள் தானே முன்வைக்கப்படுது, அது எவ்வளவு முக்கியமான ஒன்று? இப்ப இந்தியாவில பூஸ்டர் டோஸ் போட்டுக்கொள்வதற்கான தகுதி வாய்ந்தவர்கள் ஒரு 5-8% தான் போட்டுக்கிறதா புள்ளிவர்கள் சொல்றது. இது போதாது, கண்டிப்பா முதியவர்கள் எல்லாமே போட்டுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாந்தவ மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பூஸ்டர் டோஸை இலவசமா போடுவதற்கு மத்திய அரசு அனுமதிக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் வைத்தார். எங்களுடைய சங்கமும் இந்த கோரிக்கை வச்சோம், பிரஸ் மீட் எல்லாம் போட்டிருந்தோம். இப்ப மத்திய அரசு வந்து அந்த பூஸ்டர் டோஸ் இலவசமா போட போன அறிவிச்சு, அது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது. அப்ப வந்து என்னன்னா கொரோனா தடுப்பூசி போட்டால் கொரோனா அதே மாதிரி கொரோனாவுக்கு கொரோனா இயல்பா இயற்கையாக ஏற்பட்டு அது அல்லது கொரோனா தடுப்பூசி மூலமாக ஏற்படக்கூடிய அந்த எதிர்பார்ப்பு என்பது படிப்படியாக குறையக்கூடியது. ஏன்னா அதனால பூஸ்டர் தடுப்பூசி போடணும்னு சொன்னோம். அதனால இந்த பூஸ்டர் தடுப்பூசி போடக்கூடிய கால அவகாசத்தை 9 மாசத்துல 6 மாசமா குறைத்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் பூஸ்டர் டோஸ போட்டாங்க நம்ம வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொரோனா இறப்புகளை கொரோனால பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் அனுமதிக்கப்படுறத ஐசியூல அனுமதிக்கப்படுறத தடுக்க முடியும். எனவே மத்திய அரசும் கொரோனா தடுப்பூசியை வந்து பூஸ்டர் டோஸையும் இலவசமா மாற்றி இருக்கிறார்கள். எனவே அப்படி அதை வந்து பொதுமக்கள் அனைவரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிவியல் ரீதியா நிறுவனமான இந்த இதை வந்து இந்த உண்மையை வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் முழுவதுமே முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் அதே மாதிரி பூஸ்டர் டோஸ் போட்டவர்கள் மத்தியில மிக 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 அரிதான இழப்பு ஏற்பட்டிருக்கு, மருத்துவர்கள் அனுமதிக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்ப சீனால ஷாங்காய் போன்ற நகரில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவங்க கூட இறந்தவங்கள யாராவது கொரோனா தடுப்பூசி போடாதவங்க தான். அமெரிக்கால இறப்புகள் ஏற்படுறது கூட கொரோனா தடுப்பூசி போடாதவங்களுக்குதான். அதனால இந்த வரலாற்று ரீதியான அறிவியல் ரீதியான உண்மைகளை புரிந்து கொண்டு மக்கள் வந்து மத்திய அரசு அளித்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டு யாருக்கெல்லாம் பூஸ்டர் டோஸ் போட்டுக்கொள்ள வேண்டுமோ அவர்கள் அனைவரும் 10 வயசு மேற்பட்ட அனைவரும் உடனடியாக பூஸ்டர் டோஸை போட்டுக்கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அதை தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் வந்து முகக்கவசத்தை எல்லோரும் அணிய வேண்டும் வேண்டுகோளை எடுத்திருக்கிறார். அனைவரும் முகக்கவசத்தை அணிய வேண்டும், தன்னவர்களை பராமரிக்க வேண்டும், கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும், வெளியில போயிட்டு வந்தா நல்லா கையை சோப் போட்டு கழுவணும். இந்த மாதிரி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல மருத்துவர்களை கலந்து கொண்டு உரிய ஆலோசனை பெற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர். நன்றி டாக்டர் ரவீந்திரநாத், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. இந்த நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் சாரதா. சாரதா, தற்போதைய நிலவரம் என்ன? தமிழக முதலமைச்சருக்கு எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிந்தது? வீட்டு தனிமையிலிருந்து மருத்துவ பரிசோதனைக்கு வருவதற்கான காரணம் என்ன? தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது என்பது ஏற்கனவே தெரியும். அது தொடர்பான பரிசோதனைகளுக்காக இன்று அவர் காவேரி மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவத்துறை அமைச்சர் இவருடைய உடல்நலம் குறித்து பேசினார். அவருக்கு லேசான அறிகுறிகள் மட்டுமே இருப்பதாகவும் அவருடைய உடல்நிலை நல்ல சீரான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மக்களுடன் நிறைய நிகழ்வுகள் கூட்டத்தில் கலந்து கொண்டதன் காரணமாக பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டதன் காரணமாக அவருக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்றும் தொடர்ந்து மக்கள் பணியில் இருந்ததன் காரணமாக இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் என்றும் எனினும் கூட அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாகவே அவர் தெரிவித்திருந்தார். சீராக இருந்தாலும் கூட அவருடைய உடல்நலம் குறித்த பரிசோதனைகளை முழுமையாக செய்து முடிப்பதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான கொரோனா பரிசோதனைகள் என்று கூறக்கூடிய சிடி ஸ்கேன் மற்றும் சில அடிப்படை இரத்த பரிசோதனைகள் ஆகியவற்றை மேற்கொள்வதற்காக தற்பொழுது முதல்வர் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொரோனா சிகிச்சை கண்காணிப்பிற்காக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கள தகவல்களை வழங்கிய செய்தியாளர் சாரதா மற்றும் பாண்டியராஜ் இருவருக்கும் நன்றி.